வெல்கம் டு சிவில் அகாடமி நான் உங்கள் சரவணன் நம்ம ஆர்சிசியில் ஆல்ரெடி சிங்கிள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமுக்கான அனாலிசிஸ் முழுசாக பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பேலன்ஸ் செக்ஷன் ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான வித்தியாசங்கள் என்னென்ன வேறுபாடுகள் என்னென்ன அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் மற்ற சப்ஜெக்ட் அதாவது சிவில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ மற்ற சப்ஜெக்ட்டும் கிராஜுவலாக இனிமேல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணவும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரிவில் நம்ம லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா யூடியூப்பில் ஸோ அந்த லைவ் கிளாஸை நம்ம எல்லாருமே சேர்ந்து அட்டன்ட் பண்ணணும் லைவ் கிளாஸை பெனிஃபிட்டாக மாற்றணும்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாவது நமக்கு தேவைப்படும் ஸோ முடிஞ்ச அளவு சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக மாறும் கூடிய சீக்கிரத்துலேயுமே அந்த லைவ் கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸுக்கான மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணவும் இப்போ கூட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினையுமே கன்சாலிடேட் பண்ணி அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரையே கன்சாலிடேட் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அது ஒரு ஒரு நல்ல மெட்டீரியல் ஓகேங்களா அதை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது ஓகே டிஎன்பிஎஸ்சியில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் இப்படி தான் இந்த பேட்டர்னில் தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்ற ஒரு புரிதல் வரும் அதைப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே வந்து கொஸ்டின் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ அதையுமே வந்து இனிமேல் சிவில் அகாடமி சார்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே பாலிட்டியில் கடைசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் அத்தனையுமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை கட் பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம தரலாம் ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே பழைய கிளாஸில் அதாவது லிமிஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் லிமிஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய அனாலிசஸையும் நம்ம பார்த்தோம் அந்த அனாலிசஸில் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான தெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அதாவது ஒரு பேலன்ஸ்டு செக்ஷனுக்கான நியூட்ரல் ஆக்சிஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அதை தான் நம்ம வந்து என்ன கடைசி கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா எக்ஸுலிம்மை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒவ்வொரு செக்ஷன் அதாவது வேரியஸ் செக்ஷன் சொல்லுவோம் அதாவது பேலன்ஸ் செக்ஷன் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது போல் வேரிய செக்ஷனுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேங்களா டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பேலன்ஸ் செக்ஷன் நம்ம பார்த்துடலாம் பேலன்ஸ்டு செக்ஷன் சொல்லுவோம் பேலன்ஸ்டு செக்ஷன்னா என்ன கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் அப்போ ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் பர்மிசபுள் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் பட் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும் அட்டி சேம் டைம் அட்டியா சேம் டைம் ஒரே நேரத்தில் நடக்கும் சேம் டைம் இதான் வந்து என்ன பேலன்ஸ்டு செக்ஷன் இந்த பேலன்ஸ் செக்ஷனை நம்ம வந்து என்ன ஒரு லிமிட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஒரு லிமிட்டாக கன்சிடர் பண்ணலாம் இந்த பேலன்ஸ் செக்ஷனை மீறி எதுவும் போயிடக்கூடாது பேலன்ஸ் செக்ஷனை செக்ஸனை பொறுத்தவரையும் எக்ஸ்யூ அதாவது நியூட்ரல் ஆக்சிஸுக்கான டெப்த் வேல்யூன்றது பேலன்ஸ் செக்ஷனுக்கான நியூட்ரல் ஆக்சிஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும் எக்ஸ்யூ லிம்முக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த எக்ஸ்யூ லிம்முன்றது என்னென்னா கேடின்னு சொல்லுவோம் கே ஃபார் நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் கேன்றது நியூட்ரல் ஆக்சிஸை ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் கேக்கான வேல்யூ செவன் ஹண்ட்ரட் டிவைடட் பை தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் எயிட் செவன் எஃப் ஒய் டீன்றது எஃபெக்டிவ் திப்துன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ இந்த கேடி அதாவது இந்த கேவியும் டியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ்யூ லிமிட்டிங் வேல்யூ கிடைக்கும் இந்த எக்ஸ்யூ லிமிட்டிங் வேல்யூவும் எக்ஸ்யூ வேல்யூவும் ஒன்று தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எம்யூஓ எம்யூ லிம் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஒன்று தான் ஓகேங்களா இந்த எம்யூ லிமிட்டிங் வேல்யூன்றது கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து வேரி இருக்கும் அந்த ஃபைனல் ஃபார்மை ஹோம் ஒர்க்காக கொடுத்த அது பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஸோ அதுக்கான வேல்யூ பாருங்க எம்யூ லிமிட்டிங் வேல்யூ அதாவது லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எஃப்வி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கு பாயிண்ட் ஒன் ஃபோர் எயிட் எஃப்சிகே பிடி ஸ்கொயர் இது எதுக்கு எஃப்இ டூ ஃபிஃப்டிக்கு தென் ஃபோர் ஒன் ஃபைவ்க்கு பாயிண்ட் ஒன் த்ரீ எயிட் எஃப்சிகே ஸ்கொயர் இது எதுக்கு fe ஃபோர் ஒன் ஃபைவ் அடுத்ததாக பாயிண்ட் ஒன் த்ரீ பிடி ஸ்கொயர் இது எதுக்காகனா எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் இவ்வளோ தான் மொத்த பாயிண்ட்டுமே இதுதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கான்கிரீட்டோடைய ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்டீலோடைய ஸ்ட்ரெஸ்ஸும் பர்மிசபிள் லிமிட்டை ஒரே நேரத்தில் ஃபீல் பண்ணும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே பர்மிசபிள் லிமிட்டை வந்து அச்சீவ் பண்ணிடும் ஸோ ரெண்டுத்துக்கான ஸ்ட்ரெயின் வேல்யூமே வந்து ஒரே நேரத்தில் அந்த பர்மிசபிள் வேல்யூவை ரீச் பண்ணிடும் ஸோ வித வார்னிங்கும் இங்கே இருக்காது கான்கிரீட்ட ஸ்டீலும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும் ரெண்டாவது பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த் வேல்யூ லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான வேல்யூ கூட ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதுக்கான எக்ஸ்யூ விச் ஈக்வல் டு எக்ஸ்யூ லிம்ன்றது கேடி கேடி நம்ம சொல்லுவோம் கேன்றது நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் கேன்றது முழுக்க முழுக்க எஃப்ஐஏ அதாவது கிரேட் ஆஃப் கிரேட் ஆஃப் ஸ்டீல பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்றத நான் சொல்லிட்டேன் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு இது போல தான் கொஸ்டின் கேட்பாங்க எம்யூ அதாவது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த செக்ஷனுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுன்றது பேலன்ஸ் செக்ஷன் அதாவது எம்யூ லிம்முக்கான வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கும் இந்த எம்யூ லிம்ன்றது கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து வேரியாகும் ஒவ்வொரு கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கும் ஃபைனல் ஃபார்ம் வந்து நம்ம வந்து எழுதியாச்சு ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் பேலன்ஸ் செக்ஷன் பேலன்ஸ் செக்ஷனுக்கான சில பாயிண்ட் இப்போ இந்த பேலன்ஸ் செக்ஷனை விடுங்க அண்டர்ஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் அண்டர் அண்டர்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டர் அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு அண்டர்னா என்ன கம்மி அண்டர் அப்ப லிமிட்டுன்றது என்ன சொன்ன லிமிட்ன்றது லிமிட்டுன்றது பேலன்ஸ் செக்ஷன் பேலன்ஸ் ஒரு லிமிட்டாக கன்சிடர் பண்ணுங்க இப்போ அண்டர்னா இந்த லிமிட்டை விட கம்மி இந்த லிமிட்டை விட கம்மி எதுங்க கம்மி அதான் பக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கு ரீஇன்ஃபோர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன் ஸ்டீல நம்ம கான்கிரீட்டுக்கு ஹெல்ப் பண்ண கொடுக்குறோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸ்டீல கான்கிரீட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக நம்ம கொடுக்குறோம் அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பேலன்ஸ்டு செக்ஷனில் நான் எவ்வளோ ஸ்டீல் கொடுக்குறனோ அந்த ஸ்டீலை விட கம்மியான பர்சன்டேஜில் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணேன்னா அந்த செக்ஷனுக்கு பேர் தான் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் ஓகேவா அப்போ அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னால் என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டீலுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டீலுக்கான வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக கொடுக்குறோம் ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து என்ன கண்டிப்பாக பேலன்ஸ் செக்ஷனை விட பேலன்ஸ் செக்ஷனை விட குறைவு பேலன்ஸ்டு செக்ஷனை விட கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ இங்கே சிக்மா டீ சிக்மா டீ அதாவது ஸ்டீல் கம்மியான அளவு தான் நான் ஸ்டீல் கொடுக்குறேன் இப்போ சே எக்ஸாம்பிளா பேலன்ஸ் செக்ஷனுக்கு நான் ஒரு மூணு ராட் கொடுக்குறேன் இல்லை நாலு ராட் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணிடுறேன் மூணு ராட் தான் நான் கொடுக்குறேன் மூணு ராட் தான் நான் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும்னா அதிகப்படியான லோடை இந்த மூணே மூணு ராடு வந்து என்ன பிளேஸ் பண்ணுது மூணே மூணு ராடு தான் வந்து என்ன எடுக்குது அதிகப்படியான டென்சைல் லோடை இந்த மூணு ராடு எடுக்குது நாலு பேர் சேர்ந்து அந்த லோடை தாங்கிறதுக்கும் மூணு பேர் சேர்ந்து அந்த லோடை தாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாலு பேர் சேர்ந்து தாங்கும் பொழுது ரொம்ப நேரம் வந்து அவங்களால அந்த லோடை தாங்க முடியும் ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்களால அவங்களுடைய பர்மிசபுள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூவை ரீச் பண்ண முடியும் அவங்களுடைய பர்மிசபிள் ஸ்ட்ரெயினுக்கான வேல்யூவை ரீச் பண்ண முடியும் பட் இங்கே மூணு பேர் தாங்கும் பொழுது ரொம்ப கூடிய விரைவில் ரொம்ப கூடிய விரைவில் அதாவது ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ரொம்ப கூடிய விரைவில் அந்த பர்மிசபிள் லிமிட்டை தாண்டி வருது பர்மிசபிள் லிமிட்டை தாண்டி வருது ரொம்ப கூடிய விரைவில் இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக தான் வந்து என்ன கான்க்ரீட் வரும் ஆனாலுமே அந்த கான்க்ரீட்டு எப்பவுமே பர்மிசபிள் லிமிட்டை தாண்டி வராது அதை விட கம்மியாக தான் இருக்கும் கான்கிரீட்டுக்கான பர்மிசபிள் லிமிட்டை அது தாண்டி வராது இப்போ நல்லா பாருங்க மூணு நாலு பேர் இருக்க வேண்டிய அந்த ராடு மூணே மூணு ராடு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ராடு தான் ஃபெயிலியர் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய பார் தான் வந்து என்ன ஃபெயிலியர் ஆகும் கான்கிரீட் ஃபெயிலியர் ஆகாது ஸ்டீல் பாரை பொறுத்தவரை என்னங்க ஃபெயிலியர் எப்படி ஃபெயிலியர் ஆகும் நமக்கே தெரியும் ஒரு இடிஎம் மிஷினில் நம்ம ஸ்டீல் ராடை பிடிச்சி பொழுது அதை மெதுவாக எலாங்கேட் ஆகும் மெதுவாக எலாங்கேட் ஆகும் அப்போ இது முழுக்க முழுக்க என்ன ஃபைலியராக இருக்கும்னா டக்டைல் ஃபைலியராக இருக்கும் என்ன ஃபெயிலியர் டக்டைல் டக்டைல் ஃபைலியர் அப்போ டக்டைல் ஃபெயிலியர்னால் நல்லா ஸ்டீல் எலாங்கேட் ஆகுது அதுவரையும் கான்கிரீட் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது இங்கே பாருங்கள் கான்க்ரீட் அதோடைய பர்மிசபிள் லிமிட்டைக்குள்ளேயே தான் இருக்குது அப்போ என்ன என்ன அவன் இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்கான் அவன் பர்மிசபுள் ஸ்ட்ரெஸ்ஸை கூட இன்னும் ரீச் பண்ணலை பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் அளவு கூட அவன் வந்து லோடு வந்து அங்கே வரலை ஃபுல் லோடையும் வந்து யார் எடுத்துன்னு இருக்கா இப்போ ஸ்டீல் தான் எடுத்திருக்கா ஸ்டீல் வந்து பர்மிசபிள் லிமிட்டை தாண்டி போயாச்சு அப்போ ஸ்டீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலாங்கேட் ஆகுது அப்போ ஸ்டீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஸ்ட்ரெயின் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய லென்த்தில் வந்து என்ன இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது இப்போ ஸ்டீலை சுற்றி ஒரு கான்கிரீட் இருக்கும்ல சரௌண்டிங் கான்க்ரீட் நம்ம சொல்லுவோம் ஸ்டீலில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட் எல்லாமே அதோடைய பாண்டை மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா ஆனால் அதால் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் லைட்டாக க்ராக் விட ஆரம்பிக்கும் க்ராக் விட ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஸ்டீல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எலாங்கேட் ஆகுது அப்போ லைட்டாக கிராக் விட ஆரம்பிக்கும் அப்போ அந்த கிராக்கை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அலாரம் கிடைக்கும் ஓகேங்களா விகெட் அலாரம் விகெட் அலாரம் மீன்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு வார்னிங் கொடுத்துரும் ஓகேங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிறேன்ற ஒரு வார்னிங்கை கொடுக்குது வார்னிங்கை கொடுக்குது அப்போ ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் இந்த ஃபெயிலியர் தான் டக்டைல் ஃபெயிலியர் ஸ்டீல் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் ஸ்டீல் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த செக்ஷனை பொறுத்தவரையும் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸ்யூ இருக்கு இல்லைங்களா எக்ஸ்யூ அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த் இந்த எக்ஸ்யூன்றது லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸை விட எக்ஸ்யூ லிமிட்டை விட கம்மியாக இருக்கும் எம்யூ இருக்கு இல்லையா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெசிவ் ஆர் டென்சைல் ஜோன் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றத அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம் இந்த மௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கான வேல்யூவும் எம்யூ லிமிட்டிங் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும் எம்யூ லிமிட்டிங் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும் இதுதான் அண்டர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் அடுத்ததை வாங்க ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் என்னங்க ஓவர்னால் என்ன அதிகம் எதை விட அதிகம் அந்த லிமிட் வேல்யூவை விட அதிகம் எது லிமிட் வேல்யூ பேலன்ஸ் செக்ஷன் தான் வந்து என்ன ஒரு லிமிட் வேல்யூ அப்போ பேலன்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டீலை விட அதிகமான ஸ்டீலை நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அதுதான் ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமான ஸ்டீல ப்ரொவைட் பண்ணுறேன் சரி எக்ஸாம்பிளாக பேலன்ஸ் செக்ஷனில் பேலன்ஸ் செக்ஷனில் பழைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஒரு மூணு ராட் இருக்குது இல்லை நாலு ராட் இருக்குதுன்னு வச்சுப்போமே நாலு ராடு இருக்குது சரி மூணு ராடு இருக்குன்னு வச்சுப்போம் த்ரீ ராடு எங்க பேலன்ஸ் செக்ஷன் பேலன்ஸ்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பேலன்ஸ் செக்ஷனை விட அதிகமான அதாவது தேவைப்படக்கூடிய ஸ்டீலை விட அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீலை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீலை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன இப்போ நாலு ராடாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன் நாலு பேர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்போ மூணு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேர் இருக்காங்க இப்போ நாலு பேர் இருக்கிறதுனால எவ்வளோ லோடு வந்தாலும் ஈஸியாக தாங்குவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது பர்மிஷபிள் லிமிட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்கக்கிட்டே நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது ஓகேங்களா இந்த லோடு வெறும் தாங்கன்னா நீ கொடு நான் தாங்கிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஓ மூணு பேர் இல்லை இப்போ நாலு பேர் இருக்கும் ஓகேவா ஆனால் கான்க்ரீட் அதுக்கு போல் இல்லையே அப்போ கான்க்ரீட் தான் ஃபஸ்ட்டு ஃபைலியர் ஆகும் ஸ்டீல் எவ்வளோ குத்தாலும் தாங்கிக்கிட்டே இருக்கும் கான்க்ரீட் தான் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ கான்கிரீட்டுக்கான பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட அதிகமாக போயிடுது கான்கிரீட்டுக்கான பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட அதிகமாக போகும் ஸ்டீலு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்குது ஸோ ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ பர்மிசபுள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்குது பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட எப்படி இருக்குது கம்மியாக தான் இருக்குது அடுத்ததாக எக்ஸ்யூ அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குல்ல இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்து லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்தை விட அதிகமாக போகுது லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் விட அதிகமாக போகுது இந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா இந்த மொமெண்ட்ன்றது லிமிட்டிங் மொமெண்ட்டை விட அதிகமாக போகுது எம்யூ லிம் விட அதிகமாக போகுது இதான் வந்து என்ன ஓவர் இஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கான்க்ரீட் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுது ஸ்டீல் கிடையாது கான்கிரீட் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுது ஃபர்ஸ்டு ஃபெயிலியர் அப்போ கான்கிரீட்டுன்றது ஒரு பிரிட்டல் மெட்டீரியல் அப்போ இது வந்து ஒரு பிரிட்டல் மெட்டீரியல் அதாவது பிரிட்டல் ஃபைலியர்னு சொல்லுவோம் பிரிட்டல் ஃபைலியர் அப்போ பிரிட்டல் ஃபைலியர்னா என்ன கண்ணாடி விழுந்து உடஞ்சி நொறுங்கிறதுக்கு போல ஓகேங்களா ஏர்போர்ட்டில் கண்ணாடி விழுந்தா எப்படி வந்து நொறுங்குது அப்போ ஒரு பிரிட்டல் ஃபைலியர் வருது அப்படின்னா அந்த பிரிட்டில் ஃபைலியரை நம்மளால் கணிக்க முடியாது சடனாக விழும் சடனாக நொறுங்கும் அப்போ இப்போ இந்த ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில் நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கான்கிரீட் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுது கான்கிரீட்ன்றது ஒரு பிரிட்டில் ஃபெயிலியர் அப்போ கான்கிரீட் பட்டுன்னு உடஞ்சி விழுந்துடும் இந்த இது வந்து என்ன பட்டுன்னு உடஞ்சும் எந்த வித வார்னிங்கும் இருக்காது ஸோ நோ அலாரம் நோ வார்னிங் நோ வார்னிங் ஓகேவா இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஓகேவா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து என்ன பேலன்ஸ்டு செக்ஷனுக்கான ஸ்டீலை விட பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஸ்டீலை விட அதிகமாக கொடுத்துட்டேன் அதிகமாக கொடுத்துட்டேன் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்போ புரியுதுங்களா அண்டர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னா என்ன ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னா என்ன பேலன்ஸ் செக்ஷன்னா என்னன்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும் இப்போ இதுக்கான சின்னதாக ஒரு டயக்ராமை வந்து என்ன பார்த்துக்கலாம் ஓகேங்களா டயக்ராம்னால் வேறு எதுவுமே இல்லை அதாவது ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான் ஸ்டெயின் டயக்ராமை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு நம்ம வரையக்கூடிய டயக்ராம் ஒரு பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஒரு பேலன்ஸ் செக்ஷன் இந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஸ்ட்ரெயின் டயக்ராமில் இந்த லிமிட் அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான வேல்யூ எக்ஸ்யூ லிமுட்னு சொல்லுவோம் எக்ஸ்யூ லிம் லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய பெண்டிங் கம்ப்ரெஷனில் மேக்ஸிமம் பர்மிஷபிள் ஸ்ட்ரெயின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபைவ் கீழே ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ப்ளஸ் பாயிண்ட் எயிட் செவன் எஃப் ஒய் பை இது வந்து என்னென்னா பேலன்ஸ் செக்ஷன் பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு செக்ஷன் இப்போ அடுத்தது பாருங்களேன் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த் வேல்யூ பேலன்ஸ் செக்ஷனுக்கான டெப்த் வேல்யூ விட கம்மியாக இருக்கும் அதை தான் நீங்கள் பார்த்தோம் அண்டர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாருங்கள் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது எக்ஸ்யூ லிம்மை விட கம்மியாக இருக்கும் இப்போ அது போல் ஒரு டயக்ராம் வரைங்க என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஆக்சிஸ் மேலே ஏறிடுச்சு நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே ஏறிடுச்சு இதுதான் எக்ஸ்யூ கண்டிப்பாக இந்த எக்ஸ்யூன்றது எக்ஸ்யூ லிம்மை விட இந்த எக்ஸ்யூ லிம்மை விட இது கம்மியாக தானே இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது அப்போ மேலே மேலே இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரெயின் கம்மி இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயின் அதிகம் யார் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயினு ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயினு அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிமிட் ரேட் ஆஃப் கொலாப்ஸுக்கான அசம்சன்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா என்ன பார்த்தோம் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கு 0.002 ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பிளஸ் பாயிண்ட் எயிட் செவன் இ பை இஎஸ் இந்த ஸ்ட்ரெயின்ன்றது ஜீரோ 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 த்ரீ விட அதிகமாக இருக்கணும் அதான் வந்து ஃபஸ்ட் அசம்சனே ஓகேவா அப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கு இதுதான் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் அண்டர் reinforcement சொல்கிறேன் இதுதான் வந்து என்ன அண்டர் reinforcement எக்ஸ்யூ லிம்மை விட எக்ஸ்யூ லிம்மை விட இது வந்து என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்ததா பாப்பமா அடுத்தது வந்து என்ன ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பொறுத்தவரையும் ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயினை விட கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரெயின் வந்து என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டும் ரீச் ஆகுது ஃபஸ்ட்டும் ரீச் ஆகுது அப்போ இந்த நியூட்ரலாக்சிஸ் எக்ஸ்யூக்கான வேல்யூ எக்ஸ்யூ லிம்மை விட அதிகமாகுது எக்ஸ்யூக்கான வேல்யூ எக்ஸ்யூ லிம் அதாவது எக்ஸ்யூ லிம்ன்றது இங்கே எக்ஸ்யூன்றது இப்போ இங்கே போகுது பாருங்கள் கீழே வந்தது ஓகேங்களா அப்போ இந்த லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரலாக்சிஸை விட அதிகமான நியூட்ரலாக்சிஸ் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை தான் நம்ம ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் சொல்லுவோம் இதுதான் வந்து என்ன ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கான்க்ரீட்டுக்கான ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகம் இதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கிது ஸோ அதனால் கான்கிரீட் வேகமாக ஃபெயிலியர் ஆகுது கான்கிரீட்ன்றது பிரிட்டல் ஃபெயிலியர் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ நமக்கு எந்த வித வார்னிங்கும் இல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ இதுவரையும் நடத்த எல்லா கிளாஸுக்கான நோட்ஸுமே டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க டிஆர்பிடிஎன்இபிடிஎன் பிஎஸ்சி எல்லாம் எக்ஸாமும் லைன் பை லைனாக வந்துகிட்டே இருக்குது ஸோ ப்ரிப்ரேஷனை வந்து தோய்வு இல்லாமல் நடத்துங்க அடுத்தடுத்த கிளாஸஸில் மற்ற சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம் ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஸோ லைவ் கூடிய சீக்கிரத்தில் போகிறோன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்ல மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்